அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 12/5/2023 சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54 நிமிடம். சூரிய லக்னம் மேசம். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாயிருக்கு. மேலும் உங்கள் அனுபவம் விரிவடையும். உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க ஏதுவான நாள் அல்ல. புதிய முயற்சிகள் தவறான பலன்களையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் குறைந்த புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நட்பான முறையில் நீங்கள் அணுக இயலாது. தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். ஆரோக்கியமாக இருக்க அமைதியான மனநிலை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்கள் லட்சியங்களை அடைய நீங்கள் கடுமையாக போராட வேண்டும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. பணிகள் அதிகமாக காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். குடும்ப நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க இயலாத நிலை ஏற்படும். தந்தையின் உடல்நலம் திருப்திகரமாக இருக்காது. பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும். உங்கள் இலக்குகளை வெற்றி பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். விரைந்து முடிவெடுக்கும் வகையில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும். பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீங்க. சக பணியாளர்களுடன் உறவு நல்ல முறையில் இருக்குது. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் காணப்படக்கூடிய நாள். உங்கள் பிரியமானவர்களின் வீட்டு விசேஷத்திற்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் விழா ஒன்றை பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்களிடம் காணப்படும் மனோபலம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் அன்றாட செயல்களை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் மன கட்டுப்பாட்டை நீங்கள் அடையலாம். அதிகரிக்கும் பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் போதுமான பணம் காணப்படாது. தேவையற்ற செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இந்த உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. சளி மற்றும் இருமல் மற்றும் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது நல்லது. நேர்மறையான பலன்கள் கிடைக்க நீங்கள் உங்கள் உணர்வுகளை கண்காணிக்க வேண்டும். பணியிடத்தில் காணப்படும் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் கிடைக்காது. திட்டமிட்டு பணிகளை நீங்கள் முறையாக ஆற்ற வேண்டும். குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். இன்று சராசரியான பலன்கள் காணப்படும். பணியிடத்தில் வெற்றி காண்பதற்கு கடினமான முயற்சி வேண்டும். திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது. குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். உணவு முறையில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் லட்சியங்களை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னேறுவீங்க.
பணியில் திருப்திகரமான நிலை காணப்படும். மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. நல்லுறவை பராமரிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, உங்கள் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. இன்று உங்கள் திறமைகளை வெளிக்கொணரலாம். வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும். சக பணியாளர்களின் நல்லாதரவு பெறும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு. இதனால் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே நீங்கள் முடிப்பீங்க. பொருளாதார பாதுகாப்பு காணப்படக்கூடிய நாள். கணிசமான தொகையை நீங்கள் சம்பாதிப்பீங்க. திருப்தியான நிலை காணப்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு. இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுவாக இருக்கு. இன்று உங்களிடம் காணப்படும் மன திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும். சாதகமற்ற பலன்களை தவிர்க்க பிறருடன் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். சக பணியாளர்களால் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணி சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது. அனுசரணையான போக்கு தேவை. பணப்புழக்கம் சீராக இருக்க அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களால் சேமிக்க இயலாத நிலை ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஓய்வெடுப்பதற்கான நேரம் கிடைக்காது. கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். உங்கள் செயலில் தாமதங்கள் காணப்படும். சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க முறையாக திட்டமிட வேண்டும். பணியிடத்தில் காணப்படும் கடினமான சூழ்நிலைகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். இதனால் உங்களுடைய ஆர்வம் குறைவது போல தோன்றும். தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் விரயமாகும். பணம் சம்பாத்தியமும் குறைவாக இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக்கலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. புதிய முயற்சி தொடங்குவதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நம்பிக்கை எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ரொம்பவே நல்லது. பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். சக பணியாளர்களிடம் இருந்து ஆதரவும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பும் கிடைக்க பெறுவீங்க. பண வரவு அதிகமாக காணப்படும். வங்கி இருப்பு கணிசமாக உயரும். உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை மகிழ்விக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்களின் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. இன்று உங்களின் செயல்திறன் மூலம் நல்ல பெயர் எடுப்பீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நிதியில் பாதுகாப்பு காணப்படும். வங்கியிருப்பு கணிசமாக உயரக்கூடிய நாளாக இருக்கு. கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது. நிதி நிலையில் பாதுகாப்பு காணப்படக்கூடிய நாள். இன்று அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் ஆரோக்கியமும் காணப்படும். உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.